அடிக்கிற வெயிலில் நம்ம ஊரில் முடியிலேருந்து அடி வரைக்கும் வேறு லெவலில் வெந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கான். என்னடா இது பெங்களூரில் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அந்த ஊர் ஃபுல்லாக மலைப்பகுதின்றதுனால இப்போ வந்து அங்கே ரெய்னி சீசன் பயங்கரமாக போயிட்டுருக்க போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடையே வந்து மூழ்கிருக்கு. மூழ்கிறதுனால கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை வந்து அப்படியே மழையில் அடிச்சிட்டு போயிருக்கு. அதை பற்றி முழு விவரமாக பார்ப்போம் வாங்க. பொதுவாக இந்த நகை கடை வச்சிருக்கவங்களாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்னால என்ன பண்ணுவாங்க, அவங்களே திருடுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காசு மூலியமாக அந்த நகையோட காசெல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லி நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் லைவாக நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இது வந்து இயற்கை சீரழிவுன்றதுனால பெங்களூரில் ஏற்பட்ட மழையினால பயங்கரமாக வெள்ளம் வந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகையெல்லாம் தண்ணியில் மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நகையை காப்பாற்றுறதுக்காக விழுந்து விழுந்து காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக முடியல, அந்த அளவுக்கு வந்து மழை வந்து வெள்ளம் ஏற்பட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து மழை வந்திருக்கு. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோல்டெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் வைப்பாங்க, இந்த கடையில் ஏன் கிரவுண்ட் ஃப்ளோரில் எத்தனை வச்சாங்கன்னு தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்து எல்லா தங்க நகைகளும் வந்து அப்படியே தண்ணியில் போகிறது அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ போட்ட 4 மணி நேரத்தில் எல்லாருமே கமெண்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு விட்டு காசு வாங்கினு அந்த நகையெல்லாம் போட்டோன்னு சொல்லி எல்லாருமே வந்து தங்களோட நகை போயிடுச்சே அப்படின்ற ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அந்த நகை வந்து போனால் கூட அதை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற அளவுக்கு அந்த நகை கடைக்காரர் வந்து வேறு லெவலில் பிளான் பண்ணியிருப்பாரு. இதில் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகைக்கடையிலே நிறைய பேர் நகை சீட்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களோட நிலைமை நினைச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த நகைக்கடைக்காரர் வந்து அந்த காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாரா பண்ண மாட்டார்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். இவர் எப்படி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த நகையெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரோ, அதே மாதிரி அவங்க கடையில் வந்து நகை வாங்கினவங்களாலும் சரி நகை சீட்டு போட்டவங்களும் சரி அந்த காசு வந்து மறுபடியும் கொடுத்துட்டா இன்னமும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.